ரொம்பவே கலர்ஃபுல்லாக யம்மியாக இருக்கிற இந்த ரசமலாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேங்கோ ரசமலாய் செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு நல்ல பழுத்த மாம்பழத்தை எடுத்து இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நான் 2 பேக்கெட் பால் எடுத்திருக்கேன், அதாவது கரெக்டாக 1 லிட்டர் பால். பால் அடுப்பில் ஊற்றி ஓரளவுக்கு பால் பொங்கி வர நேரத்தில் 1 லெமன் ஜூஸு பாருங்கள் கரெக்டாக 1 ஸ்பூன் வருது. 1 லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் 1 கப் தண்ணியில் 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறேன். வினிகரை தண்ணியில் டைல்யூட் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணுறேன், அப்போ தான் அந்த புளிப்பு சுவை ரொம்ப அதிகமாக இருக்காது. இதை அப்படியே பாலில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ பால் சூப்பராக தெரிஞ்சிருக்கும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள் பால் நல்லா அழகாக தெரிஞ்சிருச்சு. இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபில்டரில் ஒரு காட்டன் கிளாத் போட்டுட்டு அப்படியே இதை வடிகட்டிடலாம். பாருங்கள் நல்லா வடிகட்டிட்டோம். இதை அப்படியே நல்லா கட்டி வச்சிடலாம். நல்லா இறுக்கமாக புளிஞ்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு ஒரு ஃபில்டர் வச்சு அது மேலே இதை வச்சுட்டு அது மேலே ஒரு வெயிட்டும் வச்சிடலாம். வெயிட் வச்சுட்டா அதில் 1 சொட்டு தண்ணி இல்லாமல் அழகாக ஃபில்டர் ஆகிடும். பாருங்கள் இப்போ இதை நல்லா உதுத்து போட்டு சூப்பராக தேய்ச்சி எடுத்துடலாம். இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பசத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. நல்லா தேய்ச்சே எடுத்துருங்க. இப்போ இதை குட்டி குட்டி பால்ஸாக கட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரே ஷேப்பில் ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே அளவு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் இதை நல்லா இப்படி உருட்டிட்டு இது மேலே லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அழகாக ஷேப் கிடச்சிரும். நான் இங்கே ஏற்கனவே ஒரு பேனில் 2 கப் தண்ணிக்கு 2 கப் சர்க்கரைன்னு போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடலாம். நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு லைட்டான ப்ரெஸ் கொடுங்க, அவ்வளோதான். பாருங்கள் அழகாக ஷேப் வந்திருக்கு. இப்போ ஒன்று ஒன்றா மெதுவாக போடுங்க. நம்ம போட்ட கொஞ்ச நேரத்திலே நம்ம போட்ட ஷேப்லேருந்து அது 2 மடங்கு புஸ்ஸுன்னு ஊதியிருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே நான் ஒரு 2 கரண்டி சுகர் சிரப்பை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ திருப்பி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம போட்டதை விட அப்படியே 2 மடங்காக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு மிக்சியில் நல்லா திக்காக காய்ச்சின பாலை ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மேங்கோ பியூரியும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், அப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சுகர் சிரப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்சியில் நல்ல ஒரு ஜூஸ் மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா ஜூஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த ரசகுல்லாவோட இந்த ஜூஸை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த நட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் பிஸ்தா தான் ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்ன்ட்டு பாதாம் பிஸ்தா அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இதோட குட்டி குட்டியாக கட் பண்ண மாம்பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 1/2 to 1 hour ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே யம்மியான சூப்பரான மேங்கோ ரசமலாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்பயுமே சாப்பிட்ற வழக்கமான ரசமலாய்க்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீசனல் டைமில் தான் இந்த மாதிரி சாப்பிட முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.